மாமன்னர் பூலிதேவனின் 308வது பிறந்த நாளான செப்டம்பர் 1ஆம் தேதி நெற்கட்டாஞ்சாவலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, எஸ்பி சண்முகநாதன், செல்லப்பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை ஆகியோரும் மரியாதை செலுத்துவார் என தலைமை கழகம் அறிவிப்பு. மாநகராட்சி பகுதிகளில் பழைய வீடுகளை இடித்து புதிய வீடுகளை கட்டுவதற்கு ஏற்கனவே உள்ள நிபந்தனைகளை நீக்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். ஓணம் திருநாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. பசி பிணி பகை முற்றிலும் நீங்கி சாதி மத வேறுபாடின்றி சகோதரத்துவத்துடன் வாழ வாழ்த்து. தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 5000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. மின் கணக்கீடு பணி செய்ய போதிய பணியாளர்கள் இல்லாததால் கடந்த முறை செலுத்திய மின் கட்டணத்தையே இந்த முறையும் செலுத்துமாறு நுகர்வோருக்கு தெரிவித்த உதவி மின் பொறியாளர். திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் உதவி மின் பொறியாளரின் பத்திரிகை விளம்பரத்தால் விடியா அரசின் இயலாமை அம்பலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் விரிவாக்கம் தொடர்பாக மனு அளிக்கச் சென்ற விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. விடியா திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் ஏராளமானோர் சாலை மறியல். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பொது சுகாதார வளாகம், உரக்கூடம் உள்ளிட்டவற்றை சிலர் தன்னிச்சையாக இடித்து தள்ளியதாக புகார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை. திருப்பூர் கூலிப்பாளையம் பகுதியில் வீசிய சூறை காற்றால் பனியன் நிறுவன கட்டிடம் சரிந்து விபத்து. நிறுவனத்தில் இருந்த தொழிலாளர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மின்கம்பத்தில் ஏறி மின் ஒயரை சரி செய்யும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஒப்பந்த ஊழியர். இறப்புக்கு நியாயம் கேட்டு உறவினர்கள் சாலை மறியல். புரட்சி தலைவி குறித்து அவதூறாக பேசிய தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரும் திமுக பேச்சாளருமான திண்டுக்கல் லியோனி மீது புகார்கள் குவிகின்றன. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் மதுரை காவல் ஆணையரிடம் புகார் மனு. ஈரோட்டில் கைத்தறித்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விசைத்தறியாளர்கள் மனு. தமிழக அரசின் இலவச வேசி சேலை திட்டத்திற்கான நூல்களை விரிவாக வழங்க கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் வாரிசு அமைச்சரின் வருகைக்காக 4 மணி நேரம் வெயிலில் காக்க வைக்கப்பட்ட பெண்கள் காரில் இருந்து கீழே கூட இறங்காமல் தங்களை அவமதித்துவிட்டு சென்றதாக பெண்கள் குமுறல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ரேஷன் கடை திறப்பு விழாவில் ஊழியரை திட்டிய திமுக எம்எல்ஏ மகாராஜன். ரிப்பன் வெட்ட கத்திரிக்கோள் இல்லாததால் ஒலிபெருக்கியிலேயே திட்டியதால் சர்ச்சை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சியில் குப்பை வண்டியில் ஏற்றி செல்லப்படும் தூய்மை பணியாளர்கள் கண்டுகொள்ளாத நகராட்சி ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. ஒசூரில் பள்ளி சிறுமியை தெருநாய்க்கள் கடித்து இழுத்துச் சென்ற அவலம் பதபதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 25 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. விடியா ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் புலம்பல். ராமநாதபுரத்தில் மின்சார திருட்டில் ஈடுபட்ட திமுக ஊராட்சி தலைவர் பதவியை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு.
சென்னை பெரம்பூர் மாநகர போக்குவரத்து கழக பணிமனை கண்காணிப்பாளர் தூக்கிட்டு தற்கொலை. பணிச்சுமை காரணமாகவும் அதிகாரிகள் தரக்குறைவாக பேசியதாலும் தற்கொலை என தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட 1280 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல். இருவர் கைது, தப்பியோடிய இருவருக்கு வலை வீச்சு. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையை 200 ரூபாய் குறைக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்னவானது என இல்லத்தரசிகள் கேள்வி. நிலவின் மேற்பரப்பில் சல்ஃபர், சிலிக்கான் உள்ளிட்ட கனிமங்கள் இருப்பதை லிப்ஸ் என்ற கருவியின் உதவியுடன் உறுதி செய்தது பிரக்யான் ரோவர். ஹைட்ரானை தேடும் பணி தொடர்பாக இஸ்ரோ தகவல். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள தலைமைச் செயலகத்தில் புகுந்து விவசாயிகள் போராட்டம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரிக்கை. அருணாச்சல பிரதேசத்திற்கு மீண்டும் உரிமை கோரும் சீனா. சர்ச்சைக்குரிய வகையில் வரைபடத்தை வெளியிட்டு இந்தியாவை சீண்டுவதால் பதற்றம். உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியல் வெளியீடு. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 6வது இடம் பிடித்தார் இந்திய வீரர் பிரணாய். வானில் நாளை தோன்றவுள்ள ப்ளூ மூன். 3 ஆண்டுகளுக்கு 1 முறை வரும் அரிய நிகழ்வை உலகம் முழுவதும் பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் தகவல்.